திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோ நே ஆதலால் கோப்பும் ரதம் கைவேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. தினம் தினம் காலையில் நம்ம ராசி பலனில் நம்மளுக்கு தேவையான நாள், நட்சத்திரம், அதற்குண்டான பலன்கள், அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவல், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 4/5/2018 விளம்பி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். 10:38 வரை பின்பு பூராடம். இன்றைய திதி சதுர்த்தி. 11:17 வரை பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோஹிணி. நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3:30 முதல் 4:30 வரை. ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ மணமான மாமுனிகள் புறப்பாடு இன்றைய தினம். அது மட்டுமில்லாத இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நாளே அம்பிகைக்கு உரிய நாள், துர்கா பூஜைக்கு உரிய நாள், மகாலட்சுமி பூஜைக்கு உரிய நாள், மகாலட்சுமி பிரார்த்தனைக்கு உரிய நாள். இன்றைய தினத்தில் அக்னி நட்சத்திரத்துடைய தோஷ ஆரம்ப நாளான இன்று எல்லாரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இந்த அக்னினால பெரிய பெரிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும். இந்த அக்னி காலகட்டத்தில், அதாவது சித்திரை பின்பத்து வைகாசி முன்பத்து அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாள், இந்த அக்னி காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா சில நல்ல விஷயங்கள் விசேஷங்கள்லாம் பண்ண மாட்டான். சில குறிப்பிட்ட நல்ல விஷயங்கள் விசேஷங்கள்லாம் பண்ண மாட்டான். சில பேர் அவசியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு யாருக்கானும் அரிசி தானம் பண்ணிவிட்டு அந்த விசேஷங்களை கொண்டாடுறது வழக்கமாக இருக்கும். ஆக இந்த அக்னி காலத்தில் தோஷங்கள் பாதிக்காத இருக்கிறதுக்கும் தினந்தினம் ஆலயத்துக்கு போய் இளநீர் அபிஷேகம் பண்ணுறது, பால் அபிஷேகம் பண்ணுறது போன்ற அபிஷேகங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இந்த நாட்களை கொண்டாடப்படுறது உண்டு. அப்பேற்பட்ட இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை அம்பிகை கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணி உங்கள் பேர்லேயும் குடும்பத்தார் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிக்கிறது வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகி கொடுக்கும், எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். அடுத்தது உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். நினைச்ச காரியங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகும். சொந்த இடம், வீடு, பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் அதற்குண்டான திட்டங்களும் மனசுல இருந்துட்டு இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிசினஸ் நல்லா பண்ணணும், பிசினஸ்ல மேலும் முன்னேறணுங்கிற எண்ணங்கள் நிறைய தோணும். விட்டு போன பண வசதிகள்லாம் திருப்பி பெறக்கூடிய எண்ணங்கள் தோணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேலும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரயாணங்கள், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய மேஷ ராசியான உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5. நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. நல்ல செயல்கள் என்னைக்குமே நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவா. சில பேர் சொல்லுவா, நான் ரொம்ப நல்லவன் தான், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி துன்பம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அஷ்டம சனியில யதார்த்தமாகவே சில சில தடங்கல்கள் இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் இன்றைய கிரகணில பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சாதகமான சில பலன்களை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கும் கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கும் புதிய முயற்சிகள் ஏதேனும் இருந்தா 2-1 நாள் தள்ளி அந்த காரியத்தை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். திடீர் பிரயாணத்தை தவிர்த்து கொள்றது நல்லது. அதே போன்று படிப்புல குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவா, வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். சில பல விஷயங்களை நம்ம யதார்த்தமா பேசுறங்காட்டி அந்த யதார்த்த விஷயம் பல பேருக்கு அது தப்பா படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இருப்பினும் நம்ம சரியா பேசியிருக்கோங்கிற மனநிலை இருந்தாலே போதும், அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆலயத்துக்கு போய் வழிபடுறது,
குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுறது, பரிகாரங்களை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. எடுத்த காரியங்கள்ல நிச்சயமாக வெற்றி உண்டு. சூரிய பகவான் அற்புதமான நிலையில இருக்கங்காட்டி நினைச்ச காரியங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். வழக்குகள்ல வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து ஏதேனும் எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. தடங்கள் இருந்த திருமண காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. வேலையிலிருந்து விட்டவ, வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்கள்ல உடல் உபாதைகள், வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். அதை மட்டும் கவனம் எடுத்து பார்த்துட்டா போதும், மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மருத்துவ சிகிச்சையில் இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் உடல் ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறத்துக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசிக்கு இன்னைக்கு அற்புதமான நாள், நன்மை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் ஜெயமாக முடியும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. வெளிநாடு பிரயாணம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு கச்சிதமா வெளிநாடு பிரயாணங்கள் அமைத்துக் கொடுக்கறதா இருந்துட்டு இருக்கும். பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். எண்ணற்ற வருத்தங்கள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த வருத்தம் போய் நன்மைகள் பெறக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நல்ல செய்திகள்லாம் வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள், திருமண காரியங்கள் கைகூடும், நிச்சயதார்த்தம், சீமந்தம், இது போன்ற விசேஷங்களை பத்தி முடிவெடுக்கிறது, அதுக்குண்டான நல்ல நாட்கள் குறிக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். வயதானவா இருந்தா அப்படின்னு சொன்னா அவ கூட மாட ஹெல்ப் பண்ணி கூட மாட இருந்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசிக்கு ஒரு சில வேலைகள் முடிஞ்சு கொடுத்தோ அப்படின்னு சொன்னா அவளை மாதிரி தைரியமா இருக்கிறவ யாருமே கிடையாது. ஒரு சில வேலைகள் முடியலன்னு சொன்னா நிறைய டென்ஷன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சிக்கல் இருந்த வேலைகளை கூட ரொம்ப கச்சிதமா பார்த்து அழகா எடுத்து பண்ணிவிடுவா. சில நேரங்களில் கோபப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது. பெற்ற தாய் தந்தையிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எந்த காரியத்தை பண்ணாலும் எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பிலிருந்து தொழில் பண்றதுக்கும், தொழிலிருந்து மேலும் பல தொழில்கள் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு. குடும்பத்தில் ஏற்பட்ட கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்குண்டான நாளாக இருக்கும். குழந்தைகளுக்கு வேண்டி வீடு மாத்துறது, இடம் மாத்துறது, வீடு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்தவாளுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து முடியும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதமும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதமும், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியம் லாபமா முடியறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். எடுத்த விஷயங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா இருந்திருந்த பிரச்சனைகள்லாம் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மையா கூடி வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு சில பிரச்சனைகள் இருந்தவாளுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த காரியம் கச்சிதமா நடக்கக்கூடியதாக இருந்திருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள்ல வீட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் உடல் உபாதைகள் இருந்தவா, மருத்துவ செலவுகள் இருந்தவாளுக்கெல்லாம் அந்த செலவுகள் குறையும், நன்மைகள் கூடி வரும், ஆரோக்கியம் கூடி வரும். வீட்டில் கணபதி ஹோமம் போன்ற விசேஷமான ஹோமங்கள்லாம் பண்றதுக்குண்டான நாள் இன்றைய தினம். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு ஏதேனும் வேணுங்கிற தேவைப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். பெண்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு
அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் விசாக நட்சத்திரத்துல 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய தினமாக இருந்துட்டு இருக்கும். நினைச்ச காரியங்கள்லாம் சட்டுன்னு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கவா, அட்வொகேட் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கவா, அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கவா, ஃபினான்ஸ் படிச்சுட்டு இருக்கவா, எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதவாளுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு அதுக்குண்டான பரீட்சையெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். எடுத்த காரியங்கள் வெற்றியா அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய பூர்ணமான ஆசீர்வாதம் கூடக்கூடிய நாளாக இருக்கும். திருமண காரியங்கள்லாம் நல்ல அற்புதமா முடியறதுக்குண்டான நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு குழந்தை வரம் கூடி வரத்துக்குண்டான நாளாக இருந்துட்டு இருக்கும். சில பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு மதியத்துக்கு மேல அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். உடல் உபாதைகள் இருக்கிறவாளுக்கு உடல் உபாதைகள் தீரும். துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதா இருக்கும். பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு பிரயாணம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். இங்கிருந்து மைக்ரேட் ஆகணும், அங்கிருந்து இங்க வரணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு, அதே மாதிரி விசா ப்ராசஸிங், அதே மாதிரி ரெசிடென்சியல் விசா கேட்டு இருக்கிறவளுக்கெல்லாம் நிச்சயமா நல்லபடியான காரியங்கள், நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடியதாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கு. தானம் தர்மம் இல்லாதப்பட்டவாளுக்கு உங்களால முடிஞ்ச தானம் தர்மம் செய்வேன். நீங்க கொடுக்கறது வெளியிலேயே தெரியாது, நீங்க பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் வெளியிலேயே தெரியாத மாதிரி ரொம்ப அழகா உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் நீங்க பண்ணக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல புதிய பொருட்கள் வாங்கிறது, ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் சிலதெல்லாம் வாங்கிக்கிறது, ரொம்ப நாள் மனசுல நினைச்சுட்டு இதை வாங்கணும் அதை வாங்கணும் நினைச்சுட்டு இருக்கிறவாள்லாம் வாங்கிக்குவார். அதே மாதிரி குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்துல அதை வாங்கி அவ அதை பயன்படுத்தும் போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியதான இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நண்பர்கள் ரொம்ப நாளா சேர்ந்திருக்கும் போது நிறைய காரியத்தை சாதிச்சுடுவோம். சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் நண்பர்களுக்குள்ள வரும்பொழுது பார்த்துட்டேன்னா அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். வீம்புக்குனே யாராவது நமக்கு போட்டிக்குன்னு வருவா, வீம்புக்குனே யாராவது நம்மளை வந்து பேசுவா, தடங்கள் பண்ணுவா. தொழில் முறைகள்லயே இப்படி நிறைய நடக்கும், நண்பர்கள்ட்டையும் நடக்கும், தொழில்கள்லையும் நடக்கும். இருப்பினும் நீங்க அதெல்லாம் சாதிச்சு அதெல்லாம் சரி பண்ணி நல்லா பேசி அந்த கை காரியங்கள்லாம் நல்லபடியா முடிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். நினைச்ச காரியங்கள் கைகூடும், முன்னேற்றங்களை தரும், சாதுரியமா பேசி பல காரியத்தை சாதிக்கக்கூடிய நாளாக இருந்துட்டு இருக்கும். பத்திரத்துல இருந்த பிரச்சனை, அதே மாதிரி வீடு சம்பந்தமா இருந்த பிரச்சனை, வீடு கட்டுறதுல இருந்த பிரச்சனை, எடை சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள்லாம் அதற்கெல்லாம் சரி செய்து தீர்க்கறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினத்துல. தனுர்ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், துருவோ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளும் போது ரொம்ப தெளிவாயிடுவோம். அறிந்தது கையளவு, அறியாதது உலகளவுங்கிற மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இதுல இருந்துட்டு இருக்கான்னு ஒவ்வொரு பெரிய மனிதர்களை சந்திக்கும் பொழுது நம்மளுக்கு அது ரொம்ப பிரத்யேகமா புரிஞ்சுவிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சு பேர், அது குழந்தைகளுக்கு நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். புது புது இடங்களுக்கு போயிட்டு வருது,
அது மாதிரி டூரிஸ்டா போத இடங்களுக்கு போயிட்டு வருது. தற்செயலா வேற யாரோ போக வேண்டியது, நம்ம அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. குலதெய்வம், இஷ்ட தெய்வம் போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். தீராத வியாதி இருந்துருக்கிற வாழ்க்கெல்லாம், உடல் உபாதைகள் இருந்துருக்கிற வாழ்க்கெல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். மேலும் இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் கைகூடும், வியாபாரிகளுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். சில டஃப்பான விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமாக முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அருகில் இருக்கிறவாட்ட உதவிகள் கேட்டு அந்த உதவிகளுக்கு தகுந்த மாதிரி அந்த காரியத்தை ஆனுகூல்யமாக பண்ணுறதுக்குண்டான நாள். மகர ராசி அன்பர்கள் சாதுரியமான பேசில எதையும் சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், மேலும் போரட்டாத நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் சற்று நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். யாரேனும் பணம் கொடுக்குறோம் அப்படின்னா சற்று கவனமாக கொடுக்கணும். அதை திருப்பி கொடுப்பாளா மாட்டாளான்னு பார்த்துண்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுகூல்யமாக இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவா, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளாக சந்திக்காத ஒரு சில நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்குண்டானதாக இருக்கும். சில பிரச்சனைகள்லாம் ஏதுன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, பூரட்டாத நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியங்கள்லாம் சற்று நடக்கும். ரொம்ப நாளாக நடக்க முடியாத சில விஷயங்கள்லாம் நடத்தி காண்பிப்பேன். சில நேரங்களில் கோபங்கள் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கும். அந்த கோபத்தினால பிறரை பேசும் பொழுது அது யாருக்காக நஷ்டம் அப்படின்னு பார்த்தா நமக்காக தான் இருக்கும். அதனால் கோபத்தை குறைச்சு கொள்வது நல்லது. சில நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எடுத்த காரியத்தை நல்ல வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பொருளாதார கஷ்டங்கள் இருக்கிறவர்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் தீரும், கடன் தீரும், பிரச்சனைகள் தீரும், உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகள் மாறும், சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், புதிய தொழிலுக்குண்டான எண்ணங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைச்சு கொள்வது நல்லது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டத்துக்குண்டான எண் எட்டு நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நமோ நாராயணாம வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நான் எந்த இடத்துக்கு வெளியில் போனாலும் எல்லாரும் கேட்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளோட யூடியூப்ல பார்த்து அதில் கமெண்ட்ஸ் கொடுக்குறவாளும் சரி, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா எங்க போகும்போது அவ கேட்கக்கூடிய முதன்மையான விஷயம் என்னன்னா, சார் சில விஷயங்கள்லாம் வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்றா, வெள்ளிக்கிழமை யாருக்காவது காசு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா. ஸோ ஆக வெள்ளிக்கிழமை காசு கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா? வெள்ளிக்கிழமை யாருக்கேனும் கொடுக்கணும்னு அவசியம் இருந்தா சப்போஸ் கொடுத்து தான் ஆகணும், நம்ம என்ன பண்றது? இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ஏதாவது ஆன்மீக தகவலில் ஒரு டிப்ஸ் தாங்க சார்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைனாலே சுக்கரனுக்குரிய நாள்னு சொல்லுவா. இந்த சுக்கரனுக்குரிய நாள் பார்த்துட்டேன் அப்படின்னா சன் மதத்திலையும் பார்த்துட்டேன்னா எல்லாரும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் வழிபடுறதை நம்ம பார்த்துருப்போம். வெள்ளிக்கிழமை நாள் நல்ல கைங்கரியம் பண்றது, ஒரு சுமங்கலிக்கு கொடுக்கறது, நல்ல காரியத்தை கொடுக்க, யாருக்கேனும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, யாருக்கேனும் இல்லாத வாளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரி கைங்கரியம்லாம் ரொம்ப அழகா பண்ணிக்கலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. அனாவசிய செலவுகளை குறைத்துக்கொள்றது நல்லது. பொதுவாகவே நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் இல்லாத தினம் தினம் சந்தி வேலைக்கு மேல அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது, காசை அளந்து தான் நம்ம கொடுக்கணும், ரொம்ப பார்த்து தான் வச்சுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சு வைக்கணும்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு அனுபவமாகவே இருந்துட்டு இருக்கும். எந்த நாள் நட்சத்திரம் பார்க்காம எடுத்து எடுத்து கொடுத்துடுவா, கடைசியில சேமிப்பு இல்லாமல் இருந்துட்டு இருப்பா. ஆக வெள்ளிக்கிழமை நாள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா வருமானங்கள் சேமிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள்னு சொல்லலாம்.
நீங்க அந்த தினத்திலேயாவது தினம் தினம் நம்ம பண்ண முடியல, அந்த தினத்திலேயாவது நம்ம வாலெட் எடுத்து சுவாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணியோ, நம்ம அம்மா அப்பாட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணியோ வாங்கிக்கிறது, கொஞ்சமாவது உண்டியலில் போட்டு வச்சுக்கிறது, அல்லனா கோயிலுக்கு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன்னா வெள்ளிக்கிழமை நாள் நம்ம ஒரு உண்டியலை வச்சுட்டு சுவாமிக்காக திருப்பதிக்காகவோ அல்லது குலதெய்வத்துக்காகவோ சேமித்து வைக்கிறது, அந்த உண்டியலில் காசு போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷமானதாகவும் இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு காசு அரிசியில் காசு போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த காலத்தில் பார்த்துட்டுனா அரிசி மூட்டையில் தான் காசு வைப்பாள். அந்த மாதிரி வைக்கிறது வீட்டில் வந்து சேமிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை ரொம்ப உன்னதமான நாள். அந்த வெள்ளிக்கிழமை நாள் அதீத செலவு பண்ணுறதுக்கு அவ்வளோ விசேஷம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை நம்ம வாலெட் பர்ஸ் எடுத்து சுவாமிகிட்ட வச்சு எடுக்கிறது, அல்லது பெற்றவங்ககிட்டயோ அல்லது வீட்டில் இருக்கவாட்டியோ குழந்தைகிட்டையோ மனைவிகிட்டையோ அதை கொடுத்து பூஜையில் வச்சு வாங்கிக்கிறது செல்வ செழிப்பை கூட்டி கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை தரும் சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி அற்புதமான நாள், தெய்வீக பலனுடன் இந்த நாளை தொடக்கி ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் ஆன்மீக தகவலோடு நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோஷகலாரத்ன மகேஷ் ஐயர். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. நன்றி.